திமுக இளைஞரணி மாநில செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ 45வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை பகுதி 52வது வார்டு டவுன் ஜாமியா பள்ளிவாசல் தெரு ஷாதுலியா சாவியா அரபிக் மதராசா நெல்லை மத்திய மாவட்டம் நெல்லை பகுதி திமுக மகளிரணி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையும் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமை நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான மு அப்துல் வஹாப் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் முகமது ஃபைசல் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ஏஎல்எஸ் லட்சுமணன், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மகேஸ்வரி செந்தில், மாநகர மகளிரணி அமைப்பாளர் சவுந்தரம் முத்துராஜ், துணை அமைப்பாளர் ராஜேஸ்வரி, முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த், மேலப்பாளையம் பகுதி மகளிரணி துணை அமைப்பாளர் மேரி, நெல்லை பகுதி மகளிரணி அமைப்பாளர் ஹமீதா, துணை அமைப்பாளர்கள் நெல்லை மேற்கு பகுதி கழக அமைப்பாளர் ரவீந்தர், நெல்லை பகுதி இளைஞரணி அமைப்பாளர் செல்வம், துணை அமைப்பாளர் இசக்கிராஜன், நெல்லை சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, நெல்லை பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் என்ஜி வேலாயுதம், தொண்டரணி சதீஷ், வட்டச் செயலாளர்கள் கிட்டு சுடலைமுத்து, எஸ்என்பி ஹுசைனி, ஒன்றிய கவுன்சிலர்கள் மூவின் இஸ்மாயில் காசிம், கழக நிர்வாகிகள் ஜலீல் ரஹ்மான், ஜாமியா எஸ்பிஎம் ஆசிக், வட்ட பிரதிநிதிகள் தோழமை கட்சியான காங்கிரஸ் நெல்லை மண்டல சோனல் 2 தலைவர் எஸ் முகமது அனஸ்ராஜா, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜாமியா சித்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முகாம் ஏற்பாடுகளை நெல்லை பகுதி மகளிரணி துணை அமைப்பாளர் சே பிந்து யாஸ்மின் செய்தது ஒருங்கிணைப்பாளர் ஜாமியா எஸ்பிஎம் ஆசிக்ஸ் செய்திருந்தனர். முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.